ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பயன்படுத்தி நம்மளோட பைக் திருடு போவதை எப்படி தடுக்கலாம்னு பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பெரும்பாலும் யாருக்கு பயன்படும்னா, ஒரு சிலர் வீடு கட்டும்போது பைக் விடுறதுக்கான இடத்தையும் சேர்த்து கட்டுவாங்க, அந்த இடத்துல அவங்களோட பைக்கை சேஃபாக விட்டுருவாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பைக்கை சேஃபாக வீட்டுக்குள்ளேயே ஏற்றிடுவாங்க, இல்லைன்னா வெளியே காசு கொடுத்து அவங்களோட பைக்கை சேஃபாக ஷெட்டில் விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு பைக் திருடு போகிற பிரச்சனை பெரும்பாலும் வராது. அப்ப யாருக்கு தான் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதிகமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஒருத்தர் கிட்ட பைக் இருந்து ஆனா அவரோட வீட்ல ஷெட் கட்டுற அளவுக்கு இடமும் இல்ல, பைக்கை சேஃபா வீட்டுக்குள்ள ஏத்துற அளவுக்கும் இடமும் இல்ல, வெளியே காசு கொடுத்து சேஃபா ஷெட்ல பைக்கை விடுறதுக்கு வசதியும் இல்ல. சோ அந்த மாதிரி ஆளுங்க பெரும்பாலும் பைக்கை வெளியே தான் விடுவாங்க, அதாவது ரோட்ல தான் விடுவாங்க. ஈவன் நைட்ல கூட பைக்கை ரோட்லயே விட்டுட்டு தான் தூங்குவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் ஒரு பைக்கை வச்சிருக்காருன்னா, அவருக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கடவுள் கிட்ட ஒரு விஷயத்தை வேண்டிக்கிறேன், இந்த வீடியோவை திருடர்கள் கண்ணுக்கு காட்டாம பாத்துக்க கடவுளே, இல்லைன்னா அவனுங்க உஷாராயிடுவானுங்க. இப்ப நான் சொல்ல போற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்க பைக்கை கடைசியா நைட்ல விடும்போது பண்ணிடுங்க. முதல் ட்ரிக் என்னன்னா, ஒரு துண்டு நூலை எடுத்துக்கோங்க, உங்க பைக்கோட ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சி பார்த்து அதோட ஒயர் எதுன்னு பார்த்துட்டு, இப்ப அந்த ஃப்ரண்ட் பிரேக்கோட நெட்டுக்கு பக்கத்துல அந்த துண்டு நூலை கட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் பிரேக்கோட நெட்டை ஃபுல்லா டைட் பண்ணி விட்டுருங்க, அதுவே போதும். இப்ப திருட உங்க பைக்கை எடுத்துக்கிட்டு போக வரானா, சைட் லாக்கை உடைச்சி பைக்கை ஸ்டார்ட் பண்ணியோ இல்ல தள்ளி பெரும்பாலும் எல்லா டிஸ்பிளேட்லயும் நிறைய ஓட்ட கொடுத்திருப்பாங்க. சோ டிஸ்க் பிரேக்கோட டிஸ்க் கேலிப்பருக்கு பக்கத்துல ஒரு நெட் மற்றும் போல்ட பயன்படுத்தி அந்த ஹோல்ஸ்ல போட்டு டைட் பண்ணி விட்டுருங்க, அதுவே போதும். இப்போ திருட உங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணியோ இல்ல தள்ளிக்கிட்டோ போக ட்ரை பண்றான்னா, நம்ம யூஸ் பண்ண அந்த நட் மற்றும் போல்ட் டிஸ்கோட டிஸ்க் கேலிப்பரை இடிச்சு பைக்கை நகர்த்தவே முடியாத மாதிரி பண்ணிடும். மறுநாள் காலையில நீங்க பைக்கை எடுக்கும்போது மறக்காம அந்த நட் மற்றும் போல்ட ரிமூவ் பண்ணிட்டு ஓட்டிட்டு போங்க. அடுத்த ட்ரிக் என்னன்னா, உங்க பைக்கோட கிளட்ச் லீவரை பிடிச்சு பாருங்க, அந்த கேப்ல போற அளவுக்கு ஒரு போல்ட எடுத்துக்கோங்க, அந்த போல்ட்டை அந்த கேப்புக்குள்ள விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க, அதுவே போதும். இப்போ திருட உங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கியரும் போட்டாச்சு, ஆனா கிளட்சை ரிலீஸ் பண்ணா கிளட்ச் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. கிளட்ச் ரிலீஸ் பண்ணாதானே பைக்கை ஓட்டிட்டு போக முடியும். ஏன் கிளட்சை ரிலீஸ் பண்ண முடியலன்னா, நம்ம தான் கிளட்ச் லீவரோட கேப்ல ஒரு போல்ட்டை போட்டிருக்கோமே. இந்த ரீசனை திருடம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு திருடம் ஒரு பைக்கை திருடுறதுக்கு வரானா, எப்பவும் பதட்ட நிலையிலே இருப்பான். ஏன்னா நம்மளை யாருன்னா பாத்துருவாங்களா, நம்மளை யாருன்னா பிடிச்சிருவாங்களான்ற ஒரு பயத்திலேயே இருப்பான். அதனால உங்க பைக்கை விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இல்லனா நீங்களே கூட சத்தம் கேட்டு வெளியே வந்து திருட்டை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அவ்வளவுதான் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். பாதுகாப்பு இல்லாத இடங்கள்ல இல்ல நைட்ல உங்க பைக்கை வெளியே விட போறீங்கன்னா, நான் சொன்ன இந்த விஷயங்களை யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா 99% உங்க பைக் திருடு போகாம பாதுகாக்கலாம். இதே மாதிரி நம்ம பைக் திருடு போகாம இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ ஏற்கனவே ஒன்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் எண்ட் ஸ்கிரீன் கார்டுலயும் கொடுக்கறேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.